தரித்திரம் நீங்கி என்னோட குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கணும்னா நான் என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. சோ பிளஸ்ஸிங், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய சக்தியை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். எப்படின்னு ஆசீர்வாதம் பெறுறது இறைவன் கிட்ட இருந்து. அன்பின் சொரூபமா மாறுறது என்ன? இன்னொருத்த என்னை அடிச்சாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அன்பின் சொரூபம் கிடையாது. பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்களோட மனசை விடுதலை நீங்க செய்ய வைக்கிறீங்க, ஒருத்தங்களை ஹெல்ப் பண்றீங்க, ஒருத்தங்களோட மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா தரித்திரம் நீங்கும். நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபட்டு கொண்டே வரும்போது அதிகமாக வீட்டில் தீபம் ஏற்றும் போது உங்களது தரித்திரம் உங்களை விட்டு விலகும். சரணம், நான் மணிகண்டன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஷார்ட் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வீடியோ உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கேன், கண்டினியூவாக பார்க்குறேன். உங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், அவர் பேரை சொன்னாலே உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுது. அவருடைய அருள், அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு உண்மையிலே இருக்குங்கிறது என்னால் உணர முடியுது. அது சொல்லலாமா இல்லைன்னு தெரியல. எனக்கு ஒரு நாள் ஹார்ட்குள்ளே வந்து இதயத்துக்குள்ளே லைட்டாக ஒரு வலி இருந்தது. நான் குழந்தைங்களோட விளையாட்டு இருக்கும்போது, வேலையில் டியூட்டியில் இருக்கும்போது இருந்தே இருந்தது. எனக்கு வீட்டுக்கு வந்து சரி உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே என்னை அறியாமலே நான் குருவே சரணம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ யூஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அது மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது உடனே எனக்கு அது அந்த பெயின் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு அது ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் என்ன மிராக்கிள்ங்கிற மாதிரி, இதுதான் எனக்கு பெரிய மிராக்கள். எனக்கு நம்பவே முடியல. ஒரு தைரியமாக இருக்குது, தன்னம்பிக்கையாக இருக்குது. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், இது என்ன ஆகிடும், இது இந்த மாதிரி ஒரு தைரியத்தோடு நான் வந்து என் வாழ்க்கையை இப்போ பயணிச்சிட்ருக்கேன். உங்களை உங்கள் மூலிமா எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம், நிறைய மாற்றம். இதுக்கப்புறமும் நீங்கள் சொல்கிற அந்த பயிற்சி எல்லாமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோம். சஞ்சீவினி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி 3 வருஷம் சஞ்சீவினி எடுப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு. சஞ்சீவினி எடுத்துகிட்டு இருக்கேன், 3 வருஷம் எடுத்துகிட்டு விட்டுருவேன். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் ஆரோக்கியத்திலேருந்து, மனசை தெளிவுபடுத்துலேருந்து, கடவுள்லேருந்து எல்லா விஷயங்களும், அந்த அருட்பெருஞ்சோதி எல்லாமே வந்து ஒரு அன்லிமிட்டடாக எங்களுக்கு வந்து போதிக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 13, 2022 ஒரு நாள் வகுப்பு சிங்கப்பூரிலும், அதைத் தொடர்ந்து நவம்பர் 26, 2022 ஒரு நாள் வகுப்பு மலேசியா பினாங்கிலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள நபர்கள் பரம்பொருள் யோகத்தை பெற்று உங்கள் வாழ்வில் பயனடைய கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இல்லை கீழே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையும் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே. தரித்திரம் நீங்கி என்னோட குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கணும்னா நான் என்னங்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நல்லா புரிஞ்சுங்க, தரித்திரம்னா முதல்ல என்னன்னா நாம் செய்த செயல்கள் தான் நமக்கு தரித்திரமாக வந்து நிற்கிது. நீங்கள் நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் தீய செயல்கள் செஞ்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும்? இல்லைங்க, நான் ஆரம்பத்துலேருந்து பிறந்ததுலேருந்து என் குடும்பம் நல்லவங்க, நானும் நல்லதாக செஞ்சுட்டு வந்திருக்கேன், இருந்தாலும் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னா இன்னும் உயிர் இருக்குல்ல, இந்த உயிரை வைத்து இன்னும் நீங்கள் நல்லது நடக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். இன்னும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் உங்களுக்கு கெடுதல் நடக்குது அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த வினைகள் உங்களை இன்று துரத்தி கொண்டு வருகிறது. இதைத்தான் கணியன் பூங்குன்றனார் என்ன சொன்னார்னா, தீதும் நன்றும் பிறகு தர வாரா அப்படிங்கிற, அப்படின்னா என்ன, நல்லதும் கெட்டதும் இன்னொருவர் கொடுத்து வருவதல்ல, உனக்கு நீயே ஏற்படுத்தி கொடுப்பதுதான். உனக்கு நல்லது நடந்தாலும் அது காரணம் நீ தான், உனக்கு கெட்டது நடந்தாலும் அது காரணம் நீ தான். ஏன்? இறைவன் உனக்கு கொடுத்த தற்சுதந்திரத்தை சரியாக நல்வழியில், அறத்தின் வழியில், தர்மத்தின் நெறியில் நீ பயன்படுத்தும் போது உனக்கு நல்லது நடக்குது. எப்போ தவறான பாதையில் நீ பயன்படுத்துகிற அப்போ உனக்கு கெட்டது நடக்குது. நீங்கள் தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். சரி ஓகே. இப்போ தரித்திரம் எனக்கு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே நடக்குதுங்க அப்படின்னா, முதலில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருள் ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டும். அருள் ஆற்றல்னா என்ன? அருள்னா பிளஸ்ஸிங்னு அர்த்தம், ஆற்றல்னா சக்தின்னு அர்த்தம். ஸோ பிளஸ்ஸிங், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய சக்தியை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். எப்படின்னு ஆசீர்வாதம் பெறுறது இறைவன்கிட்ட இருந்து? எத்தனையோ குறுக்கு வழிகள் இருந்தாலும், குறுக்கு வழிகள்னா இப்போ என்ன, எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் எதாவது பரிகாரம் பண்ணாலோ, இல்லை ஏதாவது எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏதாவது ஜிமிக்ஸ் வேலைக்கு நான் பண்ணாலோ, இல்லை வந்து வேறு ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி பரிகார முறை வேறு ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி நான் போயிட்டு வர்றதுனால மட்டும்
உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நல்லது நடந்து விடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அருளாற்றை வழங்கக்கூடிய குலதெய்வமே, உங்களுக்கு அருளாற்றை வழங்கக்கூடிய அந்த இறைவனே, எங்கிருந்து அந்த அருளை பெற்று உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையே ரூபமான அவர் அங்கிருந்து தான் சிவன், பார்வதி, விஷ்ணு, பிரம்மா இவங்களுக்கெல்லாம் பவர் வருது. அங்கிருந்து தான் இவங்க மக்களுக்கு அந்த பவரை கொடுக்குறாங்க. ஏன்னா நீ அவங்கள வேண்டீங்க, அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இது நிலையான நிலை கிடையாது. அருளாற்றல் கம்ப்ளீட்டாக ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் அன்பின் சொரூபமாக மாற கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பின் சொரூபமாக மாறுறது என்ன? இன்னொருத்தனை அடித்தாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அன்பின் சொரூபம் கிடையாது. பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கையாளணும். தேவைப்படுகிறது என்றால் சாது என்கிற தன்மையை தாண்டி நாலு பேச்சு பேசுறதுக்கும் நாலு திட்டு திட்டுறதுக்கும் தயங்கக்கூடாது. ஆனால் அதே புலப்பாக தெரியக்கூடாது. சரி, தரித்திரம் நீங்கணும். வேற எப்படிலாம் தரித்திரம் நீங்கும்? நாலு பேருக்கு உதவிகள் செய்யும் போது, பொருளாதார ரீதியாக மட்டும் கிடையாது, அன்பின் ரீதியாக, கருணையின் ரீதியாக, அறிவு ரீதியாக, ஞானத்தின் ரீதியாக ஒருத்தங்களோட மனசை விடுதலை நீங்கள் செய்ய வைக்கிறீங்க, ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒருத்தங்களோட மன அழுத்தத்திலிருந்து வெளிவரதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா தரித்திரம் நீங்கும். இது வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கே ரிசல்ட் எதிர்பார்க்கறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையவே இப்படி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா தரித்திரம் கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகும். நாலு பேருக்கு உதவி பண்ணும்போது தரித்திரம் நீங்கும். பிடித்தவர்களுக்கும் சரி, பிடிக்காதவங்களுக்கும் சரி, பசியோடு இருக்கிறவனுக்கு அன்னதானம் இடும்போது தரித்திரம் உங்களுக்கு உங்களை விட்டு கண்டிப்பாக விலகி செல்லும். அது மட்டும் இல்லாமல் நாய், நரி, பன்றி, கழுகு, கழுதை, எந்த விலங்கினமாக இருந்தாலும் சரி, குதிரை எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கும் அப்படி தானே பசிக்கும். அதுவும் ஒரு உயிர் தானேன்னு நினச்சி அதுக்கு உணவளிக்கும் போது, அதை துன்பப்படுத்தாமல் இருக்கும்போது தரித்திரம் உங்களுக்கு விலகும். அதை தொடர்ந்து பசிச்சவனோடு இருக்கிறவனுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தாகத்தோடு வரவனுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் தரித்திரம் விலகும். ஏதோ ஒரு உதவிகள் செய்யும்போது அந்த உதவியை பலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் உதவி செய்யும்போது தரித்திரம் என்பது விலகும். தரித்திரம் விலகிறதுக்கு இன்னும் வரிசையாக சொல்கிறேன்னா இன்னும் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அடிக்கடி கோவிலுக்கு சென்று வரும்போது கோயிலில் அர்ச்சகருக்கு தட்டில் காசு போடுறது கூட செகண்டரி தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் எந்த அளவுக்கு இந்த முன்ன நம்ம முன்னோர்கள் நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் ஒரு சர்ச்சுக்கு ஒரு மாஸ்க்கு போனால் எத்தனை பேரோட அர்ப்பணிப்பில் இந்த இப்படிப்பட்ட ஒரு கோவில் வந்து வளர்ந்துருக்கு, இப்படிப்பட்ட மாஸ்க் வளர்ந்துருக்கு, இப்படிப்பட்ட சர்ச்சு வளர்ந்துருக்குன்னு சொல்லி அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நினைத்து நீங்கள் மனம் உருகும் போது தரித்திரம் உங்களை விட்டு விலகும். இதை கடந்த நிலையில் தரித்திரம் மெயினாக உங்களை விட்டு விலகணும்னா, ஆல்ரெடி சில வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு தீப வழிபாடு அளவுக்கு அதிகமாக நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபட்டு கொண்டே வரும்போது, அதிகமாக வீட்டில் தீபம் ஏற்றும் போது உங்களது தரித்திரம் உங்களை விட்டு விலகும். அதிகமாக மற்றவர்களை பற்றி புறம் கூறாமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்தவனை குறை கூறாமல் இருந்தாலும் தரித்திரம் என்பது விலகும். இதையெல்லாம் கடந்து குருமார்களை அடிக்கடி சந்திக்கும் போது, குருமார்கள்னா யார்? நல்ல நிலையில் இருக்கிறவங்க. இப்போ நம்ம எக்மோர் எடுத்துக்கிட்டால் பிரம்ம பாபான் இருக்கிறாரு. நம்ம எக்மோர் பக்கத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இதை கடந்து பாபான் இருக்கிறனால ஏதோ அவங்க பாபான்ற பேரே இன்னைக்கு ரொம்ப தப்பான பேராக மாத்திட்டாங்க. அதாவது சொல்ல பாபானா நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள தான் அப்படி வந்து சொல்லுவாங்க. அவரும் ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில மகான்களை சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிந்த மகான்களோ இல்லை சித்தர்களோ இல்லை அந்த நிலையை அடைந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்ககிட்ட எனக்கு இதை கூடு அதை கூடுன்னு கேட்காம அவங்களோட தரிசனம் இருந்தாவே போதும்னு சொல்லி அந்த மகான்களை, உயிரோடு இருக்கக்கூடிய மகான்களை தரிசனம் செய்யும்போது தரித்திரம் என்பது விலகும். கோவில்களுக்கு அதிகமாக செல்வது ஒரு பக்கம், அதை கடந்து ஜீவசமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்தும் போது உங்களுடைய தரித்திரம் என்பது விலகும். ஸோ தரித்திரம் விலகிறதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்குது. இதில் மெயினாக உங்கள் தரித்திரம் சீக்கிரம் விலகணும்னா அன்னதானம் நீங்கள் பண்ணும்போது உங்களை தரித்திரம் என்பது விரைவில் விலகிவிடும். இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தொடர்ந்து அதே வேலையாக நீங்கள் செய்து கொண்டே வரும்போது, ஏன்னா அவ்வளவு பாவத்தையும் ஒரே டைமில் செஞ்சு அழிக்கிறதுன்னா எனக்கு சாதாரண விஷயமா. இதை உணர்ந்து நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்வில் தரித்திரம் விலகி வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைவீர்கள். இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கப்பெற்று உயர்ந்த கட்ட நிலைகளை நீங்கள் அடைவீர்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு.
சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.